மிகவும் இன்றியமையாததா இருக்கு. வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங். எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு, லைட்டிங் விளக்கு எரிப்பதற்கும், கிரைண்டிங் வந்துட்டு அரைப்பதற்கும், வாட்சிங் டெலிவிஷன் நம்ம டிவி பார்க்கறதுக்கும் எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை நம்ம பயன்படுத்துறோம். Do you know electricity can be used to carry out chemical reactions? நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? ஓகே, மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் விச் டேக் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஆர் இன்ட்ரஸ்டியலி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து தொழிற்சாலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. ஓகேவா? இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா நம்ம இல்லைங்கிற நிலைமை இப்போ வரைக்கும் நமக்கு இதை இருக்குது. As we know, water is made up of water. எதனால மேட் அப் ஆயிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்னால. When electricity is passed through water which contain small amount of sulfuric acid. ஓகே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வாட்டர்ல வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடை நம்ம பாஸ் பண்ணி அது கூட எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து என்ன லிபரேட் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸா லிபரேட். அதுல இருந்து என்ன லிபரேட் ஆகுது? ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ லிபரேட் ஆகுது. ஓகேவா? வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். வாட்டர் இஸ் வாட்டர் எதனால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனாலையும் ஆக்சிஜனாலையும் அது வந்து மாலிகுல்னாலையும் மேடப் ஆயிருக்கும். அப்ப அது வழியா நம்ம எதை வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி அது வழியா எலக்ட்ரிசிட்டி அது வழியா நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் வந்து அதுலேருந்து நமக்கு லிபரேட் ஆகுது. ஏன் லிபரேட் ஆகுது அப்படின்னா அது வழியா நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் போது தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் லிபரேட் ஆகுது. ஓகே, சிமிலர்லி ஏ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் கால்டு பிரைன். ஓகேவா? இந்த சோடியம் குளோரைடு நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்னா பிரைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அந்த பிரைனை வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணும் பொழுது அதுலேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அலாங் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைட் கூட குளோரின் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் அதுலேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டு produce chlorine interstellar. குளோரினை வந்துட்டு பெருமளவு தயாரிப்பதில் இதனுடைய ப்ராசஸ் தொழிற்சாலைகளை தயாரிப்பதில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்றா இருக்கு. ஓகேவா? ஒரு கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரைனு. அந்த பிரைனை எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா குளோரினும் ஹைட்ரஜன் கேஸும் அது கூட சோடியம் ஹைட்ராக்சைட் கிடைக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஒன்லி பை த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதனால ஹென்ஸ் சச் ரியாக்ஷன் ஆர் கால்டு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைசிஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மின் வேதி வினைகள் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ஸை 19th century அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வேர்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ டேர்ம்ஸ். இந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற வேர்டு கிடைக்குது. அதில் என்ன டேர்ம் அப்படின்னா எலக்ட்ரான், இன்னொன்று என்ன அப்படின்னா லைசிஸ். எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு அர்த்தம். லைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எலக்ட்ரான் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைசிஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் அப்படின்னா வந்து ஒன்றா இருக்கிறத வந்து ரெண்டாக வந்து பகுக்கிறது. இதுதான் என்னன்னு சொன்னால் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றியும் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது எலக்ட்ரோலைசிஸ் பற்றி. நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட். ஹீட் வந்துட்டு என்னன்னா ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வீவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்வீவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் பீயிங்ஸ். நாமும் பிற உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு உணவு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. ஹாவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்டு யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? உன்னுடைய அம்மா வந்து சமையல் செய்யும் போது நீ பக்கத்துல இருந்து பார்த்தது உண்டா? ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சி பாயில்ஸ் ரைஸ், cooks vegetables and prepares gravy by heating them over stove. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாமே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேக வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காய்கறிகள், குழம்பு, அதே மாதிரி ரசம் போன்றவற்றை எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயார் பண்ணுறாங்க. ஓகேவா?
heat is given, some chemical reaction take place to convert the raw food uncooked items into cooked ones. இது எல்லாமே ரா ஃபுட், பச்சை காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அதை ஹீட்டை கொடுத்து அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த அன்குக்குடு வந்துட்டு என்னவா மாறுது, ஆனால் குக்குடு ஒன்ஸாக மாறுது. இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது, எல்லாத்துக்குமே வந்து ஹீட்டு தேவைப்படுது. ஹீட்டு இருந்தால் தான் வந்து பச்சை காய்கறிகளை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு, நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு அதை நம்ம ஹீட்டை கொடுத்தா தான் வேக வைக்க முடியும். घर बैठे कुछ नया ट्राई करने में थोड़ी हिचकिचाहट तो होती ही है, फिर चाहे पहली बार बीवी को सरप्राइज गिफ्ट देना हो। सोमू नाय அதே மாதிரி நம்ம வந்து ஹீட் மூலியமா லேபரேட்டரியில் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம